ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பெருமாளுக்கு உகந்த பானகம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பானகம் வந்து பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சாமிக்குமே வச்சு நம்ம வழிபடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட. நம்ம வீட்டிலையே அடிக்கடி இந்த சம்மரில் செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ குளிர்ச்சிங்க, இதில் அவ்வளோ நன்மை இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் கிளாஸில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிச்சு ஆட் பண்ணோம்னா தான் சீக்கிரமாக கரையும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா கரைஞ்சி வரும். இப்போது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததாக இது கூட தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 எலுமிச்சம்பழ சாறு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஏலக்காயை இடித்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சுக்கு வந்து இடித்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக துளசி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். துளசி இலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டினா வேண்டாம். பெருமாளுக்கு வைக்கிறப்போ நம்ம துளசி இலை ஆட் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் நார்மலாக குடிக்கிறதுக்குன்னா துளசி இலை வேண்டாம். இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கலந்து அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்டே இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டின்னா பரவாயில்ல. இது வந்து அந்த கோயிலில் கொடுக்குற பானகத்தோட டேஸ்ட்டு வரும். பச்சை கற்பூரம் நல்லது தான், லைட்டாக மட்டும்தான் ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க, ரொம்பவுமே உடம்புக்கு ஹெல்த்தியான பானகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பானகம் வந்து இந்த சம்மரில் அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே குளிர்ச்சி. இதில் நம்ம சுக்கு ஏலக்காயெலாம் போட்டிருக்கனால சளியும் பிடிக்காது. அதே மாதிரி நம்ம வீட்டில் வழிபடுறப்போ இந்த மாதிரி பானகம் செஞ்சு வழிபட்டோம்னா அது ரொம்பவுமே நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.